என்ன கே கே கால இருந்து பாட கட்டிட்டு இருக்க, போனோம் எங்க போனோம் வந்துட்டு. மாலை முரசு தொலைக்காட்சி நடத்திய விவாதத்தில் நேரலையில் அன்பு தங்கை மதிவதனிய அடிக்க பாயிராரு அர்ஜுன் சம்பத். ஏண்டா என்ன திமிர் இருந்தா எங்க வீட்டுக்குள்ள பூந்து எங்களே நீ அடிப்ப? நதி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழ எட்டுக்கிட்டு வர வருதா? இவனுக்கு 10 வருஷமா பைத்தியம், எப்ப பாருங்க இவனுக்கு இதே வேலை. பண்டையில இருந்து நானும் பாத்துட்டு இருக்கேன், அடிக்கடி கலாட்டா பண்ணிட்டு இருக்கேன். பஞ்சாயத்து பேச நான் இருக்கேன், நீ யாரா குறுக்க பேசுறதுக்கு? அடிச்சா மீச பிச்சுட்டு போயிரு. நானும் பாத்துட்டே இருக்கேன், ஊழப்பேவுல சவுண்ட் ஓவரா இருக்கு. துண்ட போட்டு எப்பப்பா ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணி. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது, வீட்டுல எல்லாம் பெரிய வந்த வருஷம். இப்ப ஒருத்தன் செருப்ப தூக்கி காட்டுறோம், என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? நான் கேட்க, நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? ஒரு ஊடக விவாதத்துல நேரலையில மிகுந்த கண்ணியத்தோடும் நாகரிகத்தோடும் பேசக்கூடியவர் அன்பு தங்கை மதிவதனி அவர்கள். அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்கு வக்கு வக திராணி தெம்பு இல்லைன்னா எதுக்கு சங்கிகள் விவாதத்துக்கு வரணும்? வீட்டுல படுத்து தூங்குங்க. நினைச்சியா ஜனநாயக நாடிய சொம்பு திருடி திருட்டு நாய, நீ பேசக்கூடாதா பஞ்சாயத்துல? என்னங்க அநியாயம், நான் அந்த வீடியோ காட்டுறேன், அப்படி பார்க்கும் போது அப்படி கோவம் வருது. சின்ன பையன் சார். ஆனா அந்த மாதிரி பேசலையே, இவனடா சின்ன பையன், இவனை முட்டி போட வச்சு முதுகுல பாண்டு கவுத்து பாரு, 400 வருஷம் வாழ்ந்த ஆமா மாதிரியே இருக்கு. ஒரு கவுன்சிலர் எலெக்ஷன்ல இருந்து ஜெயிக்கிறதுக்கு வக்கு இருக்கா இந்து மக்களுக்கு? சிக்கி பரபரப்பாக மத பிரச்சனைகளை தூண்டக்கூடிய விதத்தில் பேசுவது நீங்க வந்து பொதுவெளியில அன்பு தங்கை மதிவதனியை அடிக்கிறதுக்கு பாயிருங்க. அர்ஜுன் சம்பத் அவர்களே, பெண்களின் மேல் கை வைத்தால் வெட்ட வேண்டியது விரல்களை அல்ல தலையை. இவர்கள் பேசியவுடன் காவல்துறை அவர்களுக்கு பெரும் பாதுகாப்பு கொடுக்குது. அந்த காவல்துறை பாதுகாப்பு வச்சுக்கிட்டு காசை வாங்கிட்டு உள்ள புடிச்சு போடாம வெளியில விட்டுருக்கிய, என்ன எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? நீங்க அப்படி நடந்துக்கலாமா? இது உங்களுக்கு அழகா? இது இழுக்கல்ல உங்களுக்கு? எவ்வளவு அசிங்க அவமானம் இது உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் எல்லாம் பேசுறானே, அதுக்கு என்ன காரணம்? பெட்டைகளும் பேடிகளும் புறம்போக்குகளும் பரதேசிகளும் இந்த நாட்டை ஆள்வதால் இவெல்லாம் இப்படி பேசுறான். எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன் சரசம் பண்றக்கே பார்த்தாட்டே உங்களை பெற்றுறாங்களா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? வேகமா அத்திக்க வர்ற மாதிரி வந்தாருங்க. அர்ஜுன் சம்பத் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும். மரியாதையா இதே மேடையில மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்கல, இங்கேயே உன்னை கூறுகுறா வெட்டி போட்டுருவேன். கேளுடா மன்னிப்பு. மன்னிப்பா? பாஜக வந்து கடுமையா விமர்சிக்கிறார். அப்பெல்லாம் அர்ஜுன் சம்பத் கோவர்ல ஹிந்துக்களுக்குன்னு சொல்லி பேசுற வரைக்கும் பிரச்சனை இல்ல. பார்ப்பனிய சக்திகளை, பார்ப்பனிய சித்தாந்தத்தை தாங்கி நிற்பவர்கள் எப்படின்னு பேச ஆரம்பிச்சோம்னா அர்ஜுன் சம்பத் எழுந்து ஓடி வர்றார். என் பாசிஞ்சர் நான் தான் காப்பாத்தணும், வேற யாரு காப்பாத்துவா? பாப்பானோட கால கழுவி குடிச்சு மட்டுமே உயிர் வாழ்ந்துட்டு இருக்கு, வேற யாரு? மதிவதனி பேசினாலே சங்கிகள் பூரா மேல இருந்து கீழே வரைக்கும் எரியும். நினைச்சா பெட்ரோல் நெருப்பு கொடுத்த மாதிரி எரியுது. இடஒதுக்கீடு பத்தி பேசுறாங்க. அதாவது பிசி எம்பிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் இருக்காங்க இல்லையா, இங்க வந்து தேவரு வன்னியர் கவுண்டர் செட்டியாரு முதலியாரு, இவங்களோட இடஒதுக்கீடு தான் பறிக்கிறது பார்ப்பனர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நீ பார்ப்பனும் சொல்ல போச்சு? ஏண்டா எடுக்கிறது பிச்சை பேசுறது பேசுற பார்ப்பன்ற வார்த்தையை சொல்லக்கூடாது அப்படின்னு இந்த சுங்கி பைய வேகமா வர்றோம். நாங்க கடல் மாதிரி பொங்கிடுவோம், ஒரு டம்ளர் தண்ணிய தலையில ஊத்துனா முங்கிடுவா, இவன் கடல் மாதிரி பொங்குறானா? இப்போ நம்ம அர்ஜுன் சொம்பு என்ன பண்றான்னா, பார்ப்பனர்னு சொல்லக்கூடாது, நான் அதை அனுமதிக்க மாட்டேன். என்ன உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா? பார்ப்பனர்கள் இங்க இருக்க இடஒதுக்கீட்டை பறிக்கிறாங்க அப்படின்னு நாம சொன்னா, அந்த பார்ப்பனரை போய்
சண்டை போடணும் கேள்வி கேட்கணும் அப்படின்னு இல்லாம அதெல்லாம் கவலையே படுறது இல்லங்க. ஏண்டா பாப்பான் கால் நக்கி போயில. யாரு? நீதான். சரி ஒத்துக்கிறப்படு. பாப்பானுக்கு சொம்பு தூக்கி பயில, பாப்பானுக்கு அடிமையா இருக்க அது சொம்பு பயில, பாப்பான்னு சொன்னா உனக்கு ஏண்டா கொத்துட்டு வருது மானம் கட்ட பயில. அட வெட்டம் கட்ட அயோக்கிய பயில. ரொம்ப பரதேசி என்ன அசிங்கமா பாராட்டா போதும். இவன் பார்ப்பனன்னு சொன்னது கொந்தளிக்கிறான். இவன் எவ்வளவு பெரிய கேடு கட்ட அயோக்கிய பயிலா இருப்பான். இதெல்லாம் இப்ப மட்டும் இல்ல, ஜென்ம அப்ப இருந்தே இப்படி. சரி இப்ப எப்பா நீ வந்து உனக்கு பாப்பாவோட கால் நக்கி கால் நக்கின்னு சொன்னியப்பா, அதுக்கு ஏதோ ஒரு வீடியோ இருக்குன்னு சொன்னியப்பா, அது என்னப்பா வீடியோ பண்ணுறீங்க பாருங்க. ரிஷிகேஷ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம கோயம்புத்தூர்ல எனக்கு எப்பவும் நீங்க செய்யக்கூடிய உதவி செய்யணும். நீங்க அது நம்ம அங்க இருக்கிற நம்ம நிர்வாகிகளுக்கு சுவாமிஜியுடைய சிஷியர்களுக்கு நீங்க சொல்லணும். ஆமா, நீங்க ஒரு வீடு எனக்கு வாங்கி கொடுக்கணும். ஏன்னா முஸ்லீம்ஸ் எப்ப வேணா அட்டாக் பண்ணுவாங்க, நான் அந்த வீடு மாத்த போறேன். நான் அந்த முயற்சியில இருக்கேன். இந்துத்துவ முகமூடியால எவ்வளவு பலன் பெற்றுக்காங்க. வீடு மட்டும் இல்ல, அவங்க வச்சிருக்கால ஒரு காரு, அந்த காரு இதே போல ஓசியால வந்த காரு தான். தெரியுதுடா, தெரியுது. ரொம்ப காட்டாத பிச்சை போட்டவெல்லாம் வெளியே நிக்கிறான், உருவிக்கு போறான். உழைச்சல அந்த மூதேவி திங்க மாட்டாங்க. உழைச்சவங்களுக்கு வேர்க்கும். எனக்கு வேர்வு ஒத்துக்கிறாரா? போய் ஏதாவது பார்ப்பனன்ற பாக்குறது. ஐயா, நான் உங்களுக்காக தானே பேசுறேன், எனக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு பாப்பான பார்த்து கேக்குறது. கிட்டத்தட்ட இது ஒரு ராபிச்ச மாதிரி தான். இந்தப்பா வீடு கட்டி கொடுப்பா அப்படின்னு கோயம்புத்தூர்ல ஒரு வீடு, ஒரு காரு இங்க இருந்து அடிக்கடி போற அர்ஜுன் சொம்பு கார் தானப்பா. இந்தப்பா ஒரு 10 லட்சம் குடிப்பா. டெய்லி டீசல் அடிக்க ரொம்ப சிரமமா இருக்கு. சரிப்பா, மாசம் ஒரு அமௌண்ட் புடிச்சுக்கப்பா அப்படின்னு டீசலுக்கு. இதை புடிங்க, இந்த பொழப்பு பிழைக்கிறதுக்கு என் கூட வந்துருங்க, 3 வேளையும் சுடுசுடு சாப்பிடலாம். இந்த பார்ப்பனர்கள் வளர்க்கிற ஒரு அடிமை நாய் தான் இந்த அர்ஜுன் சொம்பு. சொல்லிக்கோ, இதுக்காக நான் வெக்கப்பட மாட்டேன், வேதனைப்பட மாட்டேன், துக்கப்பட மாட்டேன், துயரப்பட மாட்டேன்டா. இப்ப தெரியுதா உங்களுக்கு இவன் ஏன் இவ்வளவு விசுவாசமா இருக்கா அப்படின்னு? விசுவாசம் முதலாளி, விசுவாசம். 10 வருஷமா உங்க வீட்டு உப்ப தின்றுக்கல்ல, சோறு போறது மாதிரி ஏண்டா உப்பளி தின்ன? இவனுக்கு பின்னால ஆளே கிடையாது. இஞ்சி போனா ஒரு 100 பேரோ 200 பேரோ இருப்பாங்க. இவன் ஒரு டம்மி பீஸ். அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்றாங்க இல்ல தோழ, நம்ம நாகரிகமா பேசணும். அவர்கள் என்னதான் வந்து அப்படி பேசினாலும் நாம நாகரிகம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? கடந்த காலங்கள்ல நாகரிகமான அரசியல் இருந்துச்சு, நாமளும் நாகரிகமா அரசியல் பண்ணிட்டு இருந்தோம். கருத்தியெல்லாம் ஒருத்தன் பேசினா கருத்தியெல்லாம் பதில கொடுப்போம். ஒருத்தர் செருப்பு தூக்கிட்டு அடிக்க வர்றான் அப்படின்னு அவன் போய் ஐயா நீ அடிங்க நான் கருத்தியில பேசுறேன் அப்படின்னு சொல்றது அதெல்லாம் கிடையாது. அவனுக்கு புரியும் மொழியில் திருப்பி சில நேரங்கள்ல நாம பதிலடி கொடுத்தா மட்டும்தான் நாம இங்க நினைச்சு நிக்க முடியும். இதெல்லாம் பண்ணனா பாலிடிக்ஸ்ல இருக்கணும். ரவுடிசம் பண்றோம்னு சொல்லுவாங்க. நம்மள காப்பாத்திக்கிறது பேரு ரவுடிசம்னா ரவுடிசம் பண்ணுவோம். தம்பி அர்ஜுன் சம்பத் மதிவதனி வந்து மிரட்டிட்டோம், சோசியல் மீடியால வைரல் ஆயிடுச்சு, நம்ம பெரிய டான் ஆகலாம். இதன் மூலமாக இன்னும் பல லட்சக்கணக்கான ரூபாய்களை அவங்கிட்ட வாங்கிடலாம் அப்படின்றக்காக தான் இதை பண்ணிருக்கா அப்படின்னு எனக்கு தெரியும். இதே கனவோட எல்லா நேரமும் தெரியாது. இனிமே இந்த மாதிரி பந்தா பண்றது, கூட ஒரு ஆளை வச்சுட்டு நாத்த மருந்து அடிச்சுக்கிறது, இதெல்லாம் பண்ண பப்ளிக்கா ஒரு கக்கூஸ் கட்டி உன்னை கழுவ விட்டுருவேன். ஜாக்கிரதை. ஐயோ ஐயோ, வேலப்பா வேலப்பா, அந்த வலையெல்லாம் வச்சுக்கிறாப்பா. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு இங்கிட்டு வா. படைக்கு படைக்கலடி படைக்கல, மண்டல மட்டும் அடிச்சிடாத, குலக்கத்தில் உள்ள வருவா. சரியா, உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.